ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிங்க நம்ம அந்த சாப்டரில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஓ கேமல்ங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் அந்த ப்ரொக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அலர்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது ரெண்டு பார்ட் ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இன்னொன்று ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை நியூவாக கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு நேமும் அதுக்கான பெராமீட்டர்ஸையும் டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம் ஃபங்க்ஷன் டெஃபனேஷன்ங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட பாடியை டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் டெஃபனேஷன் இப்போ நம்ம போன க்ளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் மேக்ஸுன்னு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி சொன்னேன் இல்லையா லெட் மேக்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல்ட்டு இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் எக்ஸ் எல்ஸ் ஒய் இதுதான் நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ இந்த ஃபங்க்ஷனில் லெட் மேக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படி எழுதுகிறோம் இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மேக்ஸுங்கிறது ஃபங்க்ஷனோட நேம் இல்லையா ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணுறோம் எக்ஸ் ஒய்ங்கிறது பெராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கான பெராமீட்டரையும் அங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஸோ இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனில் நீங்கள் ரெண்டு வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா அது அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை வாங்கி என்ன பண்ணுது அப்படிங்கிறத எழுதணும் இல்லையா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் தென் எக்ஸ் ஆர் ஒய் அப்படி எழுதுனீங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன் பாடி அதுக்கு ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அப்படின்னு பேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதின உடனே அந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த நமக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறத கால் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் அது என்ன சார் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம லெவன்த்தில் கூட படிச்சிருப்போம் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் ஜென்ரலாக பார்த்தா ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக பேராமீட்டருங்கிறது வேறு ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வேறு ஒரு பங் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது பாஸ் பண்ணுற இன்புட்டை வாங்கிறதுக்காக டிஃபைன் பண்ணுறது பெராமீட்டர் அதாவது ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் இருக்கிறது வே பெராமீட்டர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் பெராமீட்டர் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இல்லையா மெயின் ப்ரோக்ராம்லேருந்து அந்த பாஸ் பண்ணுற வேல்யூவுக்கு ஆர்கியூமெண்ட்டுன்னு பேர் இப்போ உங்களுக்கு புரியுதா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸ் பெராமீட்டர்ஸ் அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ பாஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த பாஸ் பண்ணுற வேல்யூவ்ஸ்க்கு ஆர்கியூமெண்ட் இருப்பேன் பெராமீட்டர்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக டிஃபைன் பண்ணலாம் ஒன்று பெராமீட்டர் வித் டேட்டா டைப் பெராமீட்டர் வித்தவுட்டு டேட்டா டைப் பெராமீட்டர் வித்து டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணுறது பெராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறத கூட நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன் அதுக்கான சின்டாக்ஸும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ நம்ம மேக்ஸுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ இதே பெராமீட்டர் வித்து டேட்டா டைப் பெராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப்புக்கு வேறு சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்க்கலாம்

இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும் இதுல ஏங்கிறது ஒரு பெராமீட்டர் பிங்கிறதும் பெராமீட்டர் ஏங்கிறது பேஸ் வேல்யூ ஏன்னா பர்பஸே என்னன்னா பவர் கண்டுபிடிக்கிறது அதாவது வேலை எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க ஏவோட வேல்யூவா ஃபைவ்னு பாஸ் பண்றீங்க பியோட வேல்யூவா டூன்னு பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அது என்ன எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா

சோ இந்த ரெண்டு வேல்யூ நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏ டு த பவர் ஆஃப் பீங் கேல்குலேட் பண்ணி நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம் எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிற பாடி ஆஃப் த கோடு தான் இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது இது ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கு அதுல ரிக்வயர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ரிக்வயர்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பேருனா ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு பேரு ப்ரீ கண்டிஷன் சொல்லலன்னா முன் நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நாம பங்கு வேல்யூ பாஸ் பண்ண போறோம் இஸ் பாஸ் பண்ண போறோம் இல்லையா நம்ம பாஸ் பண்ண போற ஆர்குமெண்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றதுதான் ப்ரீ கண்டிஷன்ஸ்ங்கிறது ரிக்வயர்ஸ் அப்படின்னு நீங்க எழுதிருக்கோம் இல்ல ரிக்வயர்ஸ்னா என்ன தமிழ்ல என்ன மீனிங் ரிக்வயர்ஸ் அப்படின்னா நமக்கு தேவை அப்படின்னு அர்த்தம் நமக்கு என்ன தேவை இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பவர் ஃபங்க்ஷன் ஏ டு த பவர் ஆஃப் பி இருக்கணும் சோ எக்ஸ்போனன்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரோ ஆர் கிரேட்டர் ஜீரோ வேல்யூவா இருக்கணும் அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க கூடாது அதுதான் இதோட கண்டிஷன் இதுதான் இதோட ப்ரீ கண்டிஷன்ங்கிறது சோ அப்ப பி வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இங்க டிஸ்கிரைப் பண்ணிடணும் பட் ஆக்சுவலா இந்த லைன் எல்லாம் வந்து நீங்க ரிக்வயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எழுதுறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து என்னன்னா இது இந்த பங்க்ஷனோட ஒரு பார்ட் கிடையாது இந்த பங்க்ஷன நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு குடுத்துருக்க ஒரு நோட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் இத ஏன்னா இதெல்லாம் கமெண்ட் அது எப்படி சார் கமெண்ட்ன்னு சொல்றீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிராக்கெட் போட்டு ஸ்டார் ஸ்டார் போட்டு பிராக்கெட் இதுக்கு உள்ள இருக்கறதெல்லாம் கமெண்ட்ஸ் கமெண்ட்னா என்னன்னு நீங்கள் லெவன்த்லேயே படிச்சிருப்போம் நம்ம சி பிளஸ் பிளஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் லைன்ல டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் கமெண்ட்னு சொல்லுவோம் இந்த கமெண்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்பைலர் எதுவுமே இப்போ வேற சி பிளஸ் பிளஸ்ல கூட கமெண்ட்ஸ் இருக்கு அந்த கமெண்ட்ஸை சி பிளஸ் பிளஸ் கம்பைலர் அது ஒரு கோட் லைனாக கன்சிடர் பண்ணாது அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஓகேமல் பேஸ் பண்ணின ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா ஓகேமல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ ஓகேமல்ல கமெண்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிராக்கெட்டும் ஒரு ஸ்டாரும் கொடுக்கணும் இது ஓபன் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாரும் பிராக்கெட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஓகேமல் லாங்குவேஜ் என்ன பண்ணாது அது ஒரு கோட் லைனா எடுத்துக்காது இது வந்து வெரி சிமிலர் டு மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஆஃப் சி பிளஸ் பிளஸ் ஆர் சி லாங்குவேஜ் சி லாங்குவேஜ்ல மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி எழுதுவீங்க ஒரு ஸ்லாஷ் போடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி போடுவீங்க இல்லையா போட்டுட்டு மல்டி லைன்ல கமெண்ட்ஸ் எழுதுவோம் நம்ம மல்டி லைன்ல கமெண்ட்ஸ் எழுதி எங்க வேணுமோ அங்க க்ளோஸ் பண்ற இடத்துல என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி ஸ்டார போட்டு ஒரு ஸ்லாஷ போட்டு விட்டுருவீங்க சோ இதே மாதிரி தான் சீல ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் மாதிரி ஓ பிராக்கெட் ஸ்டார் ஸ்டார் பிராக்கெட் ஓகே இப்ப அகைன் இங்க வருவோம் ரிக்வயர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு ரிக்வயர்ஸ் ப்ரீ கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் சோ நாம ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்ங்கிறத டிஸ்கிரைப் பண்றதுதான் ரிக்வயர்ஸ்ங்கிறது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது ஃபைஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது என்னது போஸ்ட் கண்டிஷன் சோ இப்போ போஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கறது என்ன ஃபைனலா இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கறதை சொல்றதுதான் போஸ்ட் கண்டிஷன் சோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன தமிழ்ல ரிட்டர்ன்ஸ்னா என்ன சொல்லலாம் திருப்பி அனுப்பக்கூடிய மதிப்பு ரிக்வயர்ஸ்னா தேவைப்படக்கூடிய மதிப்பு அதாவது நாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றது ரிக்வயர்ஸ் இப்ப நம்ம பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா அர்த்தம் பியோட வேல்யூ ஜீரோவோ அல்லது ஜீரோவுக்கு விட பெரிய நம்பரோ ஜீரோ விட பெரிய நம்பராகவோ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இது நம்முடைய தேவை அதாவது ரிக்வயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது ஃபைனலா இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கறத ரிட்டர்ன்ஸ் இத போஸ்ட் கண்டிஷன்னு சொல்லுவோம் இந்த ஃபங்க்ஷன் ஃபைனலா எதை ரிட்டர்ன் பண்ண போகுது ஏ டு த பவர் ஆஃப் பி அதாவது ஏ பவர் பிங்கிற வேல்யூ அது கால்குலேட் பண்ணி அனுப்ப போகுது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஏங்கிறது ஒரு பெராமீட்டர் பிங்கிறது ஒரு பெராமீட்டர் இல்லையா ஸோ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இந்த ஏ பிங்கிற ரெண்டு பெராமீட்டருக்கும் எந்த டேட்டா டைப்பும் டிஃபைன் பண்ணப்படலை எந்த டேட்டா டைப்பையும் நம்ம டிஃபைன் பண்ணலை எந்த டேட்டா டைப்பையும் நம்ம டிஃபைன் பண்ணாததுனால இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா இன்டீஜர் டைப்பை இருந்தாலும் டிஃபை அக்செப்ட் பண்ணும் ஃப்ளோட் டைப்பாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும் இல்லை வேற ஏதாவது ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணணும் வெராஸ் நம்ம ஒரு டேட்டா டைப்பை எக்ஸ்ப்ளிசிட்டாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த டைப்பை டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டைப் டேட்டாவை மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் பெராமீட்டரில் அலோவ் பண்ணும் நெக்ஸ்ட்டு பெராமீட்டர் வித் டேட்டா டைப் டேட்டா டைப்போட பெராமீட்டரை எப்படி ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க அதே ப்ரோக்ராம் தான் நம்ம முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராமில் டெஃபனிஷன் மட்டும் பாருங்க அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் இருக்குல்ல இப்போ நான் ரெட் கரில் காட்டிருக்கேன் இல்லையா இந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வெரி சிமிலர் லெட்டுங்கிறது கீவேர்ட் ரெக்குங்கிறது இது ஒரு டிஃபைன் பண்ணுது பவர்ங்கிறது நேம் இதுக்கு முன்னாடி டெபினிஷன்ல வெறும் ஏ இருந்தது அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வெறும் பி இருந்தது இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ கோலன் இன்ட் அப்படி கொடுத்துருக்கோம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏங்கிற பெராமீட்டர் இன்டீஜர் டைப் அப்படின்னு அர்த்தம் ஏங்கற பெராமீட்டர் இன்டிஜர் அதே மாதிரி பி குவலன் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் என்ன அர்த்தம் டைப் இன்டிஜர் என்ன சார் மீனிங் அப்படின்னா நாம வேல்யூ பாஸ் பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஏக்கும் பிக்கும் அந்த வேல்யூஸ் கட்டாயமா இன்டிஜர் டைப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அது எரர் வரும் நல்லா கவனிங்க அடுத்தது மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா கோலன் போட்டுட்டு இன்ட்ன்னு கொடுத்துருக்கோம் டைப் இந்த ரிட்டர்ன் டைப் நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனிக்க பெராமீட்டர் ரெண்டுமே வந்து டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம் ஏங்கிற பெராமீட்டர் இன்டீஜர் பிங்கிறதும் இன்டீஜர் அப்படின்னா வர ஆன்சர் இன்டீஜரா தானே இருக்கும் மேத்தமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா சில மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடிஷன் பாத்தீங்கன்னா ஈவன் மல்டிபிளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா இன்டீச்சர் ஏ பிங்ல ரெண்டு இன்டீச்சர் வேல்யூ நீங்க வர ஆன்சர் இன்டீச்சராக தான் இருக்கும் அதே மாதிரி சப்ட்ராக்சன்லயும் இன்டீஜர் தான் இருக்கும் அதே மாதிரி மல்டிபிளிகேஷன்லயும் ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வர ஆன்சர் இன்டீச்சராக தான் இருக்கும் டிவிஷன்ல மட்டும்தான் இந்த ரூல் வயலேட் ஆகும் ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை நீங்க டிவிஷன்ல இப்போ வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுலயுமே இன்டீஜரா இருந்தாலும் வர ஆன்சர் இன்டீஜரா தான் இருக்கணும்னு எந்த நெசிட்டி ஃபுளோட்டிங் நம்பராகவும் இருக்கலாம் ஓகே சரி இப்ப இது மறுபடியும் இங்க வருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறது இன்டீஜர் டைப் பெராமீட்டர் பிங்கிறது இன்டீஜர் டைப் பெராமீட்டர் ஸோ இது ரெண்டுமே இன்டீஜர் டைப்பா இருக்கிறதுனால அல்டிமேட்டா இந்த பவர் இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூவும் இன்டீஜரா தான் இருக்கும் ஸோ இன்டீஜர் டைப்பை எக்ஸ்ப்ளிசிட்டாக டிஃபைன் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை இருந்தாலும் கூட இந்த டெஃபனிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ இங்கே இருக்கிற இன்ட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது இந்த ஃபங்க்ஷனோட பவருங்கிற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பை ரெஃபர் பண்ணுது ஓகே இப்போ நாம இதை முன்னாடி யூஸ் பண்ணின எக்ஸாம்பிளோட ஒரு சின்ன கம்பாரிசன் தான் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே ஏபிங்கிற பெராமீட்டர் மட்டும் இருக்கு வேர் ஆஸ் இங்கே ஏபிங்கிற பெராமீட்டரோட அந்த பெராமீட்டரோட டேட்டா டைப்பும் டிஃபைன் ஆயிருக்கு சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கணும் இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ரிகாசிவ் ஃபங்க்ஷன்னா என்ன ரிகாசிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத இந்த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன சார் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே ஃபங்க்ஷனை அகைன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அதை நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் அப்படி சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கிட்டா அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட மெயின் எய்ம் என்னென்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை எவ்வளவு சின்ன ப்ராப்ளமாக அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்ன ப்ராப்ளமாக ரெடியூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளமாக ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த கடைசியில் இருக்கிற சின்ன ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தா அந்த என்டையர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அந்த தேரி பேஸ் பண்ணி தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யுது இப்போ ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான எலமெண்ட் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்கள் கொடுக்குற பேஸ் கண்டிஷன் இங்கே b ஈக்குவல் டு இருக்கு இல்லையா இதுதான் பேஸ் கண்டிஷன் பியோட வேல்யூ ஜீரோன்னு வர வரைக்கும் இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இது என்ன பண்ணுன்னா அதை திருப்பி திருப்பி கால் பண்ணும் அதாவது அந்த ஃபங்க்ஷனே அதையே திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கும் அதுதான் நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட ஏ அண்ட் பி பராமீட்டர்ஸ்க்கு ரெண்டு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன் ஏவோட வேல்யூ த்ரீ அண்ட் பியோட வேல்யூ டூ இப்போ பாருங்கள் இப்போ பாடி ஆஃப் ஃபங்ஷன் இஃப் பி ஈக்குவல் டு பேஸ் கண்டிஷன் அது இஃப் பி அதாவது பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஒன்றுங்கிற வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்னா ஏஇன்ட்டு அகெயின் அந்த அந்தஷனை திருப்பி கால் ஆகும் ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏபி அப்படின்னு வரணும் இல்லையா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வருவோம் ஸோ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு டூ பி ஓட வேல்யூ டூன் இருக்கு பட் இங்க பேஸ் கண்டிஷன் டுங்கிறதுனால அப்போ இந்த கண்டிஷன் இப்போ நேரம் எங்க வந்துரும் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துரும் எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூ த்ரீ அதனால இங்க த்ரீன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏ பி அதாவது பி மைனஸ் ஒன் பி மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது பியோட வேல்யூ டூ டூ மைனஸ் ஒன் ஒன் வந்துடுச்சா ஸோ இப்போ இந்த முடிஞ்சதும் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் பிளாக் கிரியேட் ஆகும் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் பிளாக்ல இப்போ இங்கே ஃபைனலைஸ் ஆச்சு இல்லையா வேல்யூ ஏ ஓட வேல்யூ பியோட வேல்யூ அதுதான் அங்கே பாஸ் ஆகும் இப்போ ஏவோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூ ஒன் ஸோ ஏ ஓட வேல்யூ த்ரீயும் பியோட வேல்யூ ஒன்னுங்கிறதும் இங்கே பாஸ் ஆகுது இதோட பேஸ் இங்க இந்த பிளாக்ல பேஸ் கண்டிஷன் செக் பண்ணி பாக்குது இஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ பியோட வேல்யூ ஜீரோவா இப்ப இல்ல பியோட வேல்யூ இப்ப ஒன்னு சோ அகைன் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் மறுபடியும் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ங்கிறதுனால எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஏ இன்ட்டு பவர் ஏ பி மைனஸ் ஒன் பியோட வேல்யூ ஒன்னு இல்லையா சோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஓகே இப்ப அகைன் என்ன ஆகும் இன்னொரு ஃபங்க்ஷன் பிளாக் ஜென்ரேட் ஆகும் இப்ப இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல இப்ப இதுல ஃபைனலைஸ் வேல்யூ ஏ பி அது அங்க பாஸ் ஆகும் இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல ஏ பிக்கு என்ன வேல்யூ ஃபைனலைஸ் ஏ ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு அது சேஞ்ச் ஆகவே இல்ல சோ ஏவோட வேல்யூ த்ரீ பி ஓட வேல்யூ ஜீரோ இல்லையா சோ இப்ப அந்த வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண் பாஸ் ஆகுது சோ ஏ ஈக்வல் டு த்ரீ பி ஈக்குவல் டு இப்ப so, b ஓட வேல்யூ ஜீரோ அப்படின்னு இருக்கு கண்டிஷன் பேஸ் கண்டிஷன் பாருங்க இஃப் b ஈக்வல் ஜீரோ அப்ப இங்க கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா கண்டிஷன் அப்சல்யூட்லி ட்ரூ சோ இஃப் b ஈக்வல் டு இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும் ஒன்னுங்கிற வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும் எல்ஸ் பார்ட்டே என்ன ஆகாது எக்ஸிக்யூட் ஆகாது ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபைனலாக என்ன பண்ணும் ஒன்னுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒன்னுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏவோட வேல்யூ த்ரீ பியோட வேல்யூ ஜீரோன்னு இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எவ்வளவு ஒன் அப்படியே ரிவர்ஸில் வாங்களேன் ரிவர்ஸில் வந்து அப்படியே இங்கே பாருங்க ஸோ இப்போ ஏ பியோட வேல்யூ எவ்வளவா இருக்குது ஜீரோவாக இருக்குது அப்போ ஏ த்ரீ பியோட வேல்யூ அதாவது பி ஜீரோன்னு வேல்யூ இருக்கும்போது இந்த இந்த இது ஒரு ஃபங்க்ஷன் தானே இது ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷனும் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இப்போதைக்கு ஒன்னுங்கற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இந்த என்டையர் ஃபங்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு ஒன்னுங்கற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு அப்போ ஏ தட் இஸ் த்ரீ இன்ட் ஒன் த்ரீ இன்ட் ஒன் வாட் த்ரீ சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் த்ரீங்குறத ரிட்டர்ன் பண்ணும் த்ரீங்கிறது எப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கு ஏவோட வேல்யூ த்ரீ பி யோட வேல்யூ ஒன்னு இருக்கும்போது இந்த ஃபங்ஷன் த்ரீங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது சோ இப்போ இந்த ரிசல்ட் என்ன ஆகும் நேரா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும் அப்படியே ரிவர்ஸ்ல வரும் ரிகசி பங்க்ஷன்ல இப்போ இங்க அகைன் பாருங்க இப்போ ஏ த்ரீ இன்ட்டு பவர் த்ரீ ஆஃப் ஒன் பவர் த்ரீ ஆஃப் ஒன்னுங்கிறது இந்த ஃபங்க்ஷன் இல்லையா பவர் த்ரீ ஒன்னு இருக்கும் போது பவர் த்ரீ ஒன்னு இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணுது த்ரீங்கிற வேல்யூவை பவர் த்ரீ ஒன்னு இருக்கும் போது ஃபங்க்ஷன் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணும் த்ரீங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் த்ரீ இன்ட்டு த்ரீ என்னது நைன் இதுக்கு மேல இல்ல இல்லையா ஸோ அல்டிமேட்டா இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் என்ன வரும் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் சோ அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா என்னன்ட்டு சோ டூ டு பவர் ஆஃப் சாரி சோ த்ரீ டு த பவர் ஆஃப் டூங்கிறது எவ்வளவு நைன் இது புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ இந்த ரிகாசி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா மறுபடியும் ரீகால் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதெல்லாம் நீங்க லெவன்த்லயே லேர்ன் பண்ணிருக்கீங்க வெரி சிம்பிள் ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன்னு என்னன்னா பேஸ் கண்டிஷன் ரிகாசி ஃபங்க்ஷன் பேஸ் கண்டிஷன் ட்ரூங்கிறது வரைக்கும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும் அகைன் சொல்றேன் கேளுங்க பேஸ் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வர வரைக்கும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷனாக ஜென்ரேட் ஆகிட்டே போகும் எப்ப பேஸ் கண்டிஷனோட வேல்யூ ட்ரூனு வந்துருச்சோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு பிளாக்கும் அப்படியே ரிவர்ஸில் அதாவது இந்த இந்த பிளாக்கோட ரிசல்ட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற பிளாக்குக்கு ரெப்ரசன்ட் ஆகும் இந்த பிளாக்கோட ரிசல்ட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற பிளாக்குக்கு ரெப்ரசன்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வர வரைக்கும் அது ரிவர்ஸில் ரெப்ரசன்ட் இருக்கும் ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இதை நம்ம ஓகேமல் கம்பைலரில் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எழுதின ஃபங்க்ஷன் கரெக்டு தானா அப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஓகேஎம்எல் கம்பைலரில் அந்த கோடு அப்படி ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் இது எப்படி டைப் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத நான் முந்தின கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை ஜஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கோடு இப்போ அல் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டோம் ஸோ நம்ம எழுதின கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு செக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு டிக் மார்க் வரும் இவால் கோடுங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடும் அங்க தெரியும் நம்ம எழுதுன இந்த ஃபங்க்ஷன் தெரியும் இந்த நம்ம கவனிக்க வேண்டியது இன்னொன்னு இருக்குங்க பாருங்களேன் இப்ப ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்துல கீழே லாஸ்ட் லைன்ல பாருங்க இன்ட்டு இன்ட்டு இன்ட் இருக்கு இல்லையா ரெண்டு இன்ட்டும் பேராமீட்டர் டைப்ப ரெஃபர் பண்ணுது மூணாவது இருக்கிற இன்ட்டு அதோட ரிட்டர்ன் டைப்ப ரெஃபர் பண்ணுது ஆனா ஆக்சுவலா நம்ம டைப் எதுவும் கொடுக்கல இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சா பாருங்க பவர் த்ரீ கமா டூ தட் இஸ் த்ரீ டூ கொடுத்தோம் நைன் வந்துருச்சு இப்ப இன்னொரு வேல்யூ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவர் ஃபைவ் டூ எவ்வளோ ஒரு ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் ஓகே இந்த ரிமோட்டில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த ரிமோட்டில் ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு வேலை இருக்கும் இப்போ நீங்கள் சேனல் மாத்துறதுன்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே டிஃபைன் ஆகிருக்கு இல்லையா ஆனால் இங்கே நீங்கள் இந்த ரிமோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகியிருக்க மாதிரி ஏதாவது தெரியுதா உங்களுக்கு இல்லை இது ஜஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது இது ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு தெரியும் இந்த இன்டர்ஃபேஸில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இப்போ எனக்கு சேனலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு எந்த பட்டனோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணால் எனக்கு அதுக்கான ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகும் இதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா கவனிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஒரு போர்ட்டல் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது அதில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறோம் ஆக்சுவலாக ரிமோட்டுக்கும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இதுக்குள்ளேயும் ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுக்குள்ளே சிப்பு இருக்கும் அந்த சிப்புலேயும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் வெராசு நீங்கள் சாதாரணமாக ஒரு ரிமோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உள்ள எங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது இது ஒரு கலெக்டிவான எலமெண்ட்டு ஸோ அதான் இன்டர்ஃபேஸுன்னு சொல்கிறோம் இதுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம் பியோர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன வேல்யூவை அதோட பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறீங்களோ அந்த பேராமீட்டரோட வேல்யூவை எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணாமல் அது அப்படியே நம்ம கொடுத்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிப்ளே பண்ணிடுச்சுன்னா அது பியோர் ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவை கொடுத்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த வேல்யூவோட ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன் இதுவும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது ஜஸ்ட் அந்த வேல்யூக்கு ஈக்குவல் ஸ்கொயர் ரூட்டை மட்டும் அது ரிட்டர்ன் பண்ணிடும் நீங்கள் அதே வேல்யூவை திருப்பி நீங்கள் கால் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஸோ பியூர் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் நமக்கு வரும் இதே இம்பியூர் ஃபங்க்ஷனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் இன்புட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரிசல்ட்டை அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் அது இம்பியூர் ஃபங்க்ஷன் புரியுதா உங்களுக்கு ஸோ பியூர் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் எத்தனை டைம்ஸு பாஸ் பண்ணாலும் அதோட ஆன்சர் ஒன்றாக தான் இருக்கும் வேற சம்பியூர் ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு பெராமீட்டருக்கு பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் பாஸ் பண்ணிங்கனாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆன்சர் வரும் அதனால் அது இம்ப்யூர் ஃபங்க்ஷன் இம் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரிசல்ட் வருது இல்லையா அதுதான் அதோட சைடு எஃபெக்ட் ஸோ பியோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை வராஸ் இம்பியோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது சைட் எஃபெக்ட் இப்போ ஓகேமல் கம்பைலரில் ஒரு சிம்பிள் பியூர் ஃபங்க்ஷனோ ஒரு சிம்பிள் இம்பியோர் ஃபங்க்ஷனோ நம்ம எழுதுவோம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ அது ரிசல்ட்ல இருந்து இம்பியோர் ஃபங்க்ஷன்னா என்ன பியோர் ஃபங்க்ஷன்னா என்ன இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க ஒரு பியூர் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளான பியூர் ஃபங்க்ஷன் லெட்டுங்கிறது கீவேர்டு நமக்கு தெரியும் ஸ்கொயரு ஏங்கிறது பெராமீட்டர் ஈக்குவல் டு இது ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் ஃபங்க்ஷன் பாடியில் ஏ இன்ட்டு ஏ தட் இஸ் ஏ ல ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவை அகைன் அதே மல்டிப்ளை பண்ணி அதோட ஸ்கொயர் வேல்யூவை நமக்கு ஷோ பண்ணும் ஸோ இந்த கோடை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் இவால் கோடை கிளிக் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படியே உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் கீழே ஆஷுங்கிற கமெண்ட் லைன்ல கால் பண்ணலாம் ஸ்கொயர் இப்போ இந்த ஸ்கொயருக்கு நான் ஒரு வேல்யூவை என்ன வரும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஓகே வந்துருச்சா டூ இன்ட்டு டூ ஃபோர் அவ்வளோதான் இப்போ இதே ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ணுவோம் சேம் ஆர்குமெண்ட் ஒரே வேல்யூக்கு திருப்பி கொடுப்போம் அகெயின் ஃபோர் தான் வரும் நீங்க எத்தனை முறை அது வரும் அந்த வேல்யூ கொடுத்தாலும் அதே தான் என்னது பியூர் ஃபங்க்ஷன் இப்போ இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் நீங்கள் நம்ம டைப் இது என்னது கமெண்ட் ஓகேமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரூல்ஸ் படி கமெண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் கமெண்ட் லைன்ஸ் வரும் அப்புறம் பண்ணணும் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதுவோம் இஃப் ஏ கிரேட்டர் தென் டென் ஏ அதாவது இது என்னன்னா இந்த பாடி என்ன ட்ரை பண்ண பாக்குறோம்னா நம்ம ஒரு ஏக்கு ஒரு வேல்யூ பாஸ் வேல்யூ விட கிரேட்டரா இருந்ததுன்னா ஏவே டிஸ்பிளே ஆகும் அப்படி இல்லனா ரேண்டம் டாட் இன்ட் அப்படின்னு ஒரு பில்ட்இன் பங்க்ஷன் இந்த ஓகே இருக்கு அது என்ன பண்ணணும்னா நாம பாஸ் பண்ற ஒரு இன்டீச்சர் வேல்யூக்கான ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும் அதுதான் அதோட வேல ஓகே இந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஓ தப்பு என்ன தப்பு ஓகே ஃபனுங்கிறது கீவேர்டு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ண முடியாது ஐடென்டிஃபயர்ஸா யூஸ் பண்ண முடியாது நேம் யூஸ் பண்ண முடியாது அது சின்னதா மாடிபிகேஷன் சி போட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கரெக்ட் ஓகே இதை நம்ம இவால்யூவேட் பண்ணலாம் இப்போ இவால்யூவேட் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்க போகுதுன்ட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்க்ரீனில் தெரியுது இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன் ஆஷ் ப ஆஷ் கமெண்ட் ப்ராப்ட் ஆஷ் இருக்கு இல்லையா கமெண்ட் ப்ராப்ட் ஆஷில் கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஏக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ லெவன் அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம பாஸ் பண்ண வேல்யூ டென்னை விட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணமோ அது அப்படியே அங்கே டிஸ்ப்ளே ஆகிடும் இப்போ செகண்ட் டைப் பாருங்க நைனுங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா இஃப் ஏ கிரேட்டர் தன் டென்னு இருந்தால் தான் ஏ இது லெஸ் தென் டென்னுங்கிறதுனால எல் ஸ்பாட்ல இருக்கிற வேல் எல் ஸ்பாட்ல இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும் அதுல என்னன்னா ரேண்டம் இன்ட் ஏ தட் இஸ் இன்டிஜர் ஏங்கிற வேல்யூக்கு ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணனும் பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேல்யூ வருது சோ இதுதான் வந்து என்னது சோ இது வரைக்கும் இந்த சாப்டர்ல நீங்க லேர்ன் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தின கான்செப்ட் உங்களுக்கு நாம பைத்தான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நெக்ஸ்ட் படிக்க போறோம் அது படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சாப்டரை இன்னும் ஒரு முறை நீங்கள் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நல்லா படிச்சு பா படித்து பாருங்கள் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற இந்த கோடெல்லாம் அந்த ஓகேமல் கம்பைலர் கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டராக இருக்கும் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்